வெல்கம் டு சின்னாஸ் டைம். இது சுலபமாய் சுவையாய். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெஜ் மோமோஸ். இதுக்கு காம்பினேஷனா மோமோ சட்னி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் SMB ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவினாசி. முதல்ல ஒரு பவுலில் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் SMB மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். SMB மைதா மாவு குவாலிட்டியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்ததும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் தடவி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நாம மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச 1 வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே நசுக்கி வச்சிருக்கிற 5 பல் பூண்டையும் சேர்த்துடலாம். இது கூட சின்னதாக துருவின இஞ்சி அப்படியே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 கப் துருவிய கேரட் அப்படியே 2 கப் பொடியாக நறுக்கிய முட்டைக்கோசையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு அப்படியே 2 டேபிள்ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மோமோஸுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி ஃபுட்டில் நம்பர் 1 SMB. SMB. ஹெல்தி ஃபுட்டில் நம்பர் 1 SMB. SMB. மைதா கோதுமை ராகி மாவின் தரமே இதன் பெருமை. சம்பாரவை சேமியா வெள்ளை ரவையின் சுவை கொள்ளை. SMB பாரம்பரியம் மாறாத நலபாகம். அடுத்து ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு உருண்டையும் சின்னதாக வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள 2 டேபிள்ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு சுருக்கு பை மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம். அடுத்து இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஸ்டீமர்லேயோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டு மேலே மோமோஸை இப்படி வச்சு 1-10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மோமோஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி 3 தக்காளி போட்டு 4 வரமிளகாய் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி தோலை உரிச்சிட்டு வரமிளகாயும் தக்காளியும் சேர்த்து மிக்சியில் போட்டு இது கூட 4 பல் பூண்டு சின்னதாக இஞ்சி 5 பாதாம் சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் அப்படியே 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க சூடான இந்த வெஜ் மோமோஸை. மோமோஸ் சட்னியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னாஸ் டைம் சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டுமல்லாமல் செலிப்ரிட்டி இன்டர்வியூ, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி சீக்ரெட்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோக்களையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். SMB பாரம்பரியம் மாறாத நலபாகம்.